ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் மத்தேயு 12வது அதிகாரம். 12வது அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். மறுபடியும் 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் இயேசு கிறிஸ்துக்கும் நம்ம இயேசப்பாக்கும் இந்த பரிசேயர்களுக்கும் வாக்குவாதம். என்ன வாக்குவாதம்? எப்போ பார்த்தாலும் அவர் வந்து அவங்க எதனா தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஏசப்பாவை அவங்களுக்கு அவங்க ஏற்றுக்கலை, மெசியாவாக ஏற்றுக்கலை. அதனால அவர் பண்ணுறதுலாம் என்னென்னு பார்த்து என்ன தப்பு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே பார்த்துட்ருப்பாங்களாமா. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணுறா, என்ன கேள்வி கேட்குறாங்க, அவரை ஏசப்பா என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாமா. ஓகே, ஓய்வு நாளில் வந்து பார்த்திங்கன்னா பயிர் வழியே, அதாவது அந்த அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த நிலம் அந்த வயல் வழியே வந்து போயிட்டுருக்காங்கங்க. ஏசப்பாவும் அவங்களுடைய டிசைபிள்ஸ் அவங்களுடைய சீஷர்களும் போயிட்டுருக்காங்க. அப்போ சீஷர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்திருக்கு. அவங்க சீஷர்களுக்கெல்லாம் ரொம்ப பசிச்சதுனால அங்கே இருக்கிற பயிர்லாம் இருக்கும் பார்த்திங்களா, பயிர்லாம் இருக்கும்ல, அந்த பயிர் வகையை வந்து எடுத்து சாப்பிட்றாங்க. அது என்ன இருக்கும் பயிர், ஏதாச்சும் கம்பு அந்த மாதிரி எதனா இருந்திருக்கலாம். அவங்க அந்த பயிர் வகைகள்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களாமா. அப்போது வந்து அதை பார்த்துட்டாங்க பரிசேயர்கள், அதை பார்த்துட்டாங்க. அது ஓய்வு நாளாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஏசப்பாவை பார்த்து கேட்குறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள், பயிரெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க, இது ஓய்வு நாளாக வேறு இருக்குது, நீங்கள் வந்து மெசியான்றீங்க ஆனால் வந்து அதை பார்த்துட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது ஓய்வு நாளில் செய்யத்தகாததை, ஓய்வு நாளில் அப்படி செய்யக்கூடாது, உங்களுடைய சீஷர்களை அதை இப்போ செஞ்சிட்ருக்காங்களே, அதை நீங்கள் பார்த்துட்டு எதுவுமே கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை கேட்குறாங்கங்க. இப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாக இருந்த போது செய்ததை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. தாவீது இருக்காங்க இல்லையா, நம்ம ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் தாவீது. தாவீதும் அவங்களோட கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கீங்கல்ல, அதை நீங்கள் விசுவாசிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி என்னங்க பண்ணார் தாவீது அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க தோணுதில்ல. ஏசப்பா வந்து தாவீது எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க இங்கே. ஸோ என்னமோ ஒன்று பண்ணியிருக்காரு தாவீது, அதை வந்து ஏசப்பா இந்த இடத்துல எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ தாவீதே பண்ணாங்க. தாவீது ரொம்ப பிடிச்ச மகன் அவர், யாருக்கு, நம்ம கர்த்தராகிய ஆண்டவர் நம்ம பிதாவுக்கு வந்து தாவீது வந்து ரொம்ப பிடிக்கும், மனதுக்கு ஏற்ற மகன் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பிடிச்ச மகன் அவர். தாவீதை எப்படியெல்லாம் அவர் வந்து உயர்த்தி வச்சார், எப்படியெல்லாம் பாதுகாத்தாருன்ட்டு நம்ம சாமுவேலில் படிக்கும் போது நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து ஸோ அவ்வளோ ஒரு பெட்ட ஒரு ஏசப்பாக்கு, ஸோ பிதாவானவருக்கு, யெகோவா தேவன் கர்த்தருக்கு, ஓல்டு டெஸ்டமெண்டில் அந்த காலத்தில் இல்லையா, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆண்டவர், நம்ம பார்க்க முடியாத ஆண்டவர் இந்த காலத்தில், பிஃபோர் கிறிஸ்ட். அப்போ வந்து தாவீது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ அவர் யாரை எக்ஸாம்பிளாக காமிக்கிறாரு பாருங்க, ஏசப்பா தாவீதை சொல்கிறாங்க. தாவீது என்ன செஞ்சாருன்னு நீங்கள் விசுவாசிக்கலையா, அப்படிப்பட்ட தாவீதையே ஒன்றுமே பண்ணல ஆண்டவர். அது அவர் பண்ணது தப்புன்னு சொல்லலை, அவர் பண்ணதுக்கு ஆன தண்டனையும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. ஸோ அப்படிப்பட்ட தாவீதுக்கே அப்படி பண்ணாங்க, ஆண்டவர் எதுவுமே கேட்கல, பிதாவானவர் அது அனுமதித்தார். நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த பயிர் வகையை தானே சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிப்ளை பண்ணுறாருங்க. அப்படி என்ன தான்ப்பா பண்ணார் தாவீது அப்படின்னு பாய் பார்க்கும்போது, நீங்கள் இப்போ அதாவது தாவீது என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாமுவேல் 21வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 9வது வசனம் வரைக்கும் படித்து பாருங்கள். 1 to 9 chapter 21 சாமுவேல் 1. ஓகேங்களா? அதில் படித்து பாருங்கள். என்னென்னா சவுலுக்காக பயந்து, சவுலுக்காக பயந்து அவர் ஒரு இடத்துல வந்து இருப்பார். தாவீது வந்து பயந்துட்டு இருப்பார், அவர் கொலை பண்ணிடுவார் தாவீது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்திங்கன்னா சவுலுக்காக தாவீது வந்து சவுலுக்காக பயந்து தப்பித்து போனாருங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் கடல் வந்து அவரை காப்பாற்றினாங்க. ஒரு நிமிஷம் போதும் தாவீதுக்கு, சவுலை கொல்றதுக்கு ஒரு நிமிஷம் போதும். ஆனால்
சவுலும் ஆண்டவர்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு ராஜா தான். அதனால் தாவீது வந்து சவுலை எதுவுமே பண்ணலை, அவருக்கு ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான் போனார் தவிர அவரை எதுவுமே கொலை பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஸோ அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனிதர் தாவீது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கடல் ஒவ்வொரு இடத்துலையும் அவரை காப்பாற்றுவார். நம்ம சாமுவேல் படிக்கும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த சாப்டர்ஸ், கடல் வந்து எப்படி அவரை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, அது நம்ம இப்போ பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அவர் ஒரு இடத்துல தாவீதும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அப்போ வந்து அந்த நேபாத் நேபாத் அப்படின்ற ஒரு இடம், அங்கே வந்து ஒரு ஒரு ச ஒரு ஆண்டவருக்காக ஒரு சன்னதி இருக்குது இல்லைங்களா. ஆசாரியன்னா நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன்ல, ஆசாரியன்னா அந்த ஆண்டவருக்காக அந்த வேலைகள் எல்லாமே செய்கிறவங்க தான் ஆசாரியன், அந்த ப்ரீஸ்ட்டுன்னு சொல்வோம். ஸோ அவங்க இப்போ ஃபாதர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஆசாரியன்னு சொல்கிறோம். அப்போது மோசஸ் காலத்தில் எப்படி ஆசாரியர்கள் எப்படி என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, யாத்திராகமில் அவங்க அந்த கையெல்லாம் கழுவிட்டு அவங்க அந்த அப்பம்லாம் போயிட்டு ஆண்டவருக்காக தூப வர்க்கம்லாம் காமிச்சு ஆண்டவருக்காக அந்த அப்பம்லாம் வச்சு ரெடி பண்ணி கொடுப்பாங்க இல்லையா. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நேபாத்தில் இருக்கிற ஒரு சந்நிதியில் ஆண்டவருடைய ஆசாரியர் ஒருத்தர் இருக்கும்போது அவர் பேர் அபிமலேக் ஓகேங்களா. அவர் வந்து அவரை போயிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆண்டவருக்காக படைக்கிறதுக்காக அந்த அப்பங்கள் எல்லாமே எடுத்துட்டு அந்த இதுக்கு அந்த அந்த ஆசாரியின் சந்நிதிக்கு சந்நிதியில் ஆண்டவருக்கு படைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாரு ஓகேங்களா. அப்பம்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு கையில். அப்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அந்த டெம்பிள் அந்த சர்ச்சுக்கு கிட்ட வந்து தாவீது வந்து அபிமலேக்குவை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த ஆசாரியனை மீட் பண்ணி பண்ணவுடனே என்ன நீங்கள் எப்படி வரீங்களே, பதட்டமாக இருக்கீங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை கேட்கும்போது இல்லை வந்து எங்கள் ராஜா வந்து சவுல் அது சவுலுக்காக வந்து நான் இப்படி ஓடி ஒளிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர்கிட்ட சொல்லும்போது எனக்கும் என்னோட கூட இருக்கவங்களும் ரொம்ப பசியாக இருக்காங்க, அப்போ வந்து நீங்கள் உங்ககிட்ட எதுனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க தாவீது கேட்குறாங்க. அப்போது அந்த அபிமலேக்கு ஆசாரியன் வந்து எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, எங்கிட்ட இந்த அப்பம் தான் இருக்குது, இந்த அப்பம் வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு படைக்கிற அப்போ இது இது வந்து இந்த இதில் வந்து நான் வந்து இது பண்ணணும், இது கடவுளுக்காக கர்த்தருக்காக நான் இதை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அப்போது தாவீது வந்து சொல்கிறாங்க அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாருங்க. அது பரிசுத்த நாள், ஆண்டவருக்கு படைக்கணும். அது வந்து நம்ம யாத்திராகமில் பார்த்தோம்ல எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர்லாம் ஆண்டவர் கொடுக்குறாங்க. கை கழுவிட்டு போகணும், உள்ளே போகணும், பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கையெல்லாம் கழுவணும், அது எவ்வளோ ஒரு பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்றது. அப்போது ஆண்டவருக்கு படைக்க போகிற அப்பத்தையே இவர் கேட்குறாரு தாவீது, எங்களுக்கு பசியாக இருக்குது, எங்களுக்கு கொடுங்க, எங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பசிக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தைரியமாக கேட்குறாரு பார்த்தீங்களா. ஸோ வந்து அதாவது இங்கே அப்போது அந்த ஆசாரியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நான் தரேன், பட் ஆனால் வந்து உங்கள் நீங்களும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி ஸ்திரீகளுக்குள்ள வந்து அதாவது உங்களோட ஒய்ஃப் கூடவோ இல்லை எந்த பெண்ணு கூடயும் சேராமல் இருந்திருக்கணும், இருந்திருக்கணும், அப்போ தான் நான் வந்து கொடுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது ஒரு ஒரு அதாவது எப்படின்னா ஒரு அந்த பீரியடில் ஓகேவா, அந்த பீரியடில் சேராமலே பொண்ணையே பார்க்காம இருக்கணும் அப்படி கிடையாது, அந்த பீரியடில் வந்து அவங்க சுத்தமாக இருக்கணும், அப்போது அதை சாப்பிட்றதுக்கு அந்த அப்பத்தை சாப்பிட்றதுக்கு சுத்தமாக இருக்கணும் இல்லையா. அதுதான் கடவுள் சொல்கிறாங்க. அப்போது தாவீது சொல்கிறாரு நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போதே நாங்கள் வந்து எங்கள் மனைவிகளே நாங்கள் பார்க்கல, நாங்கள் வந்து ஒரு 3-4 நாளுக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே சரி நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு கர்த்தருக்கு படைக்க போகிற அந்த அப்பத்தையே தாவீதுக்கு கொடுக்குறாங்களாம் அந்த ஆசாரியன். அப்போது தாவீது அதை வாங்கி அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்டு பசி தீர்க்குறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்காக ஆண்டவர் அவரை எதுவுமே தண்டிக்கவும் கிடையாது, ஆசாரியனே கொடுக்குறாரு இல்லையா, ப்ரீஸ்டே கொடுக்குறாரு. ஸோ வந்து எப்படி வந்து ப்ரீஸ்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் கடவுள் சொல்லிருக்காங்க
கடல் வந்து சொல்லிருக்காங்க, பசியாக இருக்கிறவனுக்கு நீங்கள் போஷிக்கணும், பசியாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லியிருக்கிறார். அதனால் பசின்னு யாராக வந்து கேட்கும்போது கடவுளுக்கு படைக்க போகிற பொருளையே நீங்கள் கொடுக்கலாம், அது எந்த தப்புமே கிடையாது அப்படின்ட்டு அந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் கால அந்த ப்ராக்டிஸ் அப்போது வந்து அந்த ஆசாரியன் வந்து தைரியமாக அபிமலேக்கு வந்து தாவீதுக்கு வந்து அங்கே படைக்க போகிற அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்க போகிற அந்த அப்பத்தையே வந்து தாவீதுக்கு கொடுத்தாங்களாம். தாவீது வந்து சாப்பிட்டுட்டு பசியுது. தாவீது பாருங்கள் எவ்வளோ ஒரு தைரியமாக அவர் வந்து ஆண்டவர் வந்து பசிய இது ஸோ பசியை அடக்கிறதுக்காக ஆண்டவர் எதுவுமே பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ இதுதான் ஆண்டவர் வந்து சில கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் இப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவர் எதுக்கு முக்கிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. ஸோ இதே தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை தான் வந்து ஏசப்பா வந்து இந்த பரிசேயர்கள்லாம் வந்து ஓய்வு நாளில் சாப்பிட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து ஏசப்பா வந்து தாவீது என்ன பண்ணார் அப்படின்றத நீங்கள் படிக்கலையா, ஓல்டு டெஸ்டமெண்ட் அந்த புக்கில் படிக்கலையா, நீங்கள் வந்து அதை விசுவாசிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கவுண்டர் ஆன்சர் கொடுக்குறாரு. செம்ம இல்லை, பயங்கரமாக பேசுகிறாருல்ல ஏசப்பா, இவ்வளோ ஒரு ஞானம் பாருங்கள் அவருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாருக்குமே ஆச்சரியம், ஏன்னா அவர் வேத பள்ளிக்கு போகவே இல்லை, அவர் பிறந்ததுலேருந்து வேத பள்ளிக்கு போகல, அவர் எப்படி வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டார், ஆண்டவருடைய வார்த்தை ஓல்டு டெஸ்டமெண்டில் நடந்தது எல்லாமே எப்படி கற்றுக்கிட்டார் அப்படின்றது தெரியல. ஸோ வந்து எல்லாருக்கும் தெரியல, அதாவது எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க இவருக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, இவர் வேத பள்ளிக்கும் போல, எதுவுமே கிடையில, சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் இவருக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சின்ன வயசாக இருக்கும் போதே ஏசாயா சுருள் எடுத்து படித்து வந்து ஏசாயா சுருள் வந்து இப்போ கூட நம்ம ஏசாயா புக்கு படித்தோம்னா அதில் பல விஷயம் நம்மளுக்கு புரியாது. ஸோ அப்போவே அவர் குட்டி பிள்ளையாக இருக்கும் போதே ஏசாயாவோட சுருள் எடுத்து படித்து எல்லாருக்கும் அர்த்தம் சொல்லுவாங்களாமா, எல்லாரும் அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுவாங்களாம். ஸோ அப்படிப்பட்ட ஞானம் அவருக்கு பிறக்கும் போதே அவர் அவங்களுடைய அப்பா பிதாவானவர் கொடுத்துட்டார். ஆப்வியஸ்லி ஹீ இஸ் அ சன் ஆஃப் காட் இல்லையா. ஸோ அதனால வந்து அவ்வளோ ஒரு ஞானம் ஆண்டவருக்கு. ஸோ எங்கே இருக்கிற எக்ஸாம்பிள் எடுத்து எங்கே சொல்கிறாரு பார்த்தீங்களா. ஸோ வந்து அவங்க வந்து அப்படியே அதை கேட்டுட்டு அப்படியே வாய் மூடிட்டு அப்படியே போயிட்டாங்க இந்த பரிசேயர்கள் எல்லாம். அப்போது ஆசாரியை தவிர வேறு ஒருவரும் புசிக்காத அந்த அப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆசாரியர்கள் மட்டும்தான் சாப்பிடணும். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் படைக்கிற அப்பத்தை ஆசாரியர்கள் மட்டும்தான் சாப்பிடணும், அவங்க எவ்வளோ பரிசுத்தமாக சாப்பிடணும் அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து யாத்திராவங்களே நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட அப்பத்தை வந்து தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவரும் புசித்தார்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது ஓய்வு நாளில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. தேவாலயத்தில் வந்து இந்த பரிசுத்த நாள் இருக்கும் இல்லையா, பரிசுத்த நாளில் வந்து ஆண்டவர் என்ன சொன்னாங்க, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் ப்ரீஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த நாளில் வந்து ஆண்டவருக்காக அவங்க அந்த வேலை செய்வாங்க. அதாவது அவங்க வேலை கேத்துறது, தூப வர்க்கம் செய்கிறது, அது எல்லாமே வேலை செய்வாங்க. அப்போ வந்து கடவுள் வந்து அதையும் சொல்கிறாங்க, அவங்க ஓய்ந்திருக்காமல் ஓய்வு நாளில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலை பரிசுத்த நாளில் வந்து அவங்க வேலை செஞ்சாலும் குற்றமில்லாமல் இருக்கிறாங்க, கடவுளோட வேலை செய்கிறாங்க, குற்றமில்லாமல் இருக்கிறாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிக்கலையா, நீங்கள் படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் யாரை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க, தேவாலயத்திலும் பெரியவர், ஓகேங்களா, தேவாலயத்திலும் பெரியவர், அதாவது ஆசாரியரோடைய பெரியவர் தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யார் அவர் தான், அவரையே அவர் மென்ஷன் பண்ணுறாரு, ஆண்டவரோட பிள்ளை, சன் ஆஃப் காடு, இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்கள், ஆனால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இதை நீங்களும் விசுவாசிச்சிங்க அப்படின்னா குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாருங்க. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறாய், மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஓய்வு நாளே இவங்க சொன்னது தானுங்க, புரியுதா? ஓய்வு நாள் ஆசாரிக்கணும்னு இவங்க சொன்னது தான். ஸோ வந்து மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கே ஆண்டவராக இருக்கிறார், நான் சொன்னது தானப்பா அது அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல வராரு. அங்கே இருக்கிற மண்டங்களுக்கு புரியல. அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். அப்புறம் அங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து பேசிடுறாங்க, அங்கேருந்து போயிட்டு ஜெப ஆலயத்தில் போயிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் வந்து சோம்பின கையோட ஒருத்தவங்களை பார்க்குறாங்க. சோம்பின கைனா என்னது? ஒரு கை வந்து வேலையே செய்யாமல் பெரலைஸ்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேலையே செய்யாதது குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சோம்பின கை ஒரு ஹெல்த்தியாக இல்லாமல் இருக்கும்ல, பெரலைசிஸ் மாதிரி, அதுதான் ஒரு மனுஷன் வந்து இருக்கிறார். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும் படிக்கு ஓய்வு நாளில் சுஸ்தமாக்கிறது நியாயமா என்று கேட்டார்கள். இதில் என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலாக அந்த சூம்பி போனவனை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சவங்களே இந்த வேதப்பாரர்கள் தான். டாக்டிஸாக ஏசப்பாவை எதனாச்சும் தப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூம்பி போனவனை கொண்டு வந்து அந்த ஜெபாலயத்தில் வச்சு ஆண்டவர் வந்து சுகப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு எப்போவுமே ஒரு பழக்கம், அவர் கண்ணு முன்னாடி யாராச்சும் கஷ்டப்படுறாங்க, யாராவது நோயில் இருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு அவர் வந்து போயிட்டு தொட்டு சுஸ்தமாக்கிடுவார். ஸோ ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சூம்பின கையை உடைய ஒரு பேஷண்ட்டை கொண்டு வந்து அவர் கண்ணு முன்னாடி அங்கே ஜெப ஆலயத்தில் வைக்கிறாங்க. அந்த வைக்கிற நாள் வந்து பரிசுத்த நாளாக இருக்குது. ஸோ வந்து அவர் செக் பண்ணுறாங்க, இவர் வந்து சரிப்படுத்துகிறாரா இல்லையா, இது வந்து பரிசுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்கங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.